எந்த மனிதன் தான் விருப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகள் கூட அவனுக்கு படிப்பனைகளாக மாறி வளர்வதற்கு உதவி செய்யும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அந்த பையனுக்கு 18 வயசு படிப்பினை, 18 வயசுல ரஞ்சி டிராபி விளையாண்டுட்டு இருக்கான், மேட்ச் ஆடிட்டு இருக்கான், டீமே மிகப்பெரிய ட்ரபுள்ல இருக்கு, சிரமத்துல இருக்கு. சாயங்காலம் மேட்ச் முடிஞ்சிருது, 40 ரன் அடிச்சிருக்கான், அடுத்த நாள் மேட்சுக்கு வந்து அவன் டீமை காப்பாத்தியே தீரணும், வேற வழி இல்லை, இல்லைனா ஃபாலோ ஆன் ஆயிடும், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இளைஞன் வீட்டுக்கு போயிட்டான். அன்று இரவு அவனுடைய தந்தை மாரடைப்பால் இறந்து போகிறார். விடிய விடிய கனவு கண்களை திறந்து வைத்தபடி அந்த இளைஞன் யோசித்துக் கொண்டிருக்கிறான், விடியட்டும் என்று காத்திருக்கிறான். காலை விடிந்தவுடன் முதல் முறையாக, முதல் தொலைபேசி அழைப்பாக தன்னுடைய பயிற்சியாளருக்கு, கோச்சுக்கு கால் பண்றான். கோச், அப்பா தவறிட்டாங்க. ஐயோ என்னப்பா சொல்ற, சரி சரி நீ பாரு அப்படின்னு. இல்லை கோச், டீம் சிரமத்தில் இருக்கு, நான் வந்து விளையாடி கொடுத்துட்டு டீமை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்துடுறேன், அம்மாட்ட சொல்லிட்டேங்கிறான். அதே மாதிரி அந்த பையன் மேட்ச்சுக்கு போகிறான், 90 ரன்கள் அடித்து டீமை சேவ் பண்ணி கொடுத்துட்டு ஃபாலோவன்லேருந்து காப்பாற்றிட்டு மறுபடியும் வந்து அப்பாவோட இறுதிச் சடங்குகளை கடந்துக்கிறான். அந்த அப்பாவிற்கு அந்த பையன் நாளைக்கு இந்தியாவிற்காக விளையாடுவான்னு தெரியாது, அவன்தான் கிங் கோலி என்று பெயர் பெறுவான் என்றும் தெரியாது. இன்னைக்கு விராட் கோலின்னு நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே, வேர்ல்ட் கப்ல அடிச்சு தம்சம் பண்ணாரு, தான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற இளைஞர்கள் ஒருபோதும் தடம் மாறி போவதில்லை. நீங்கள் அவர்களை தட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, தட்டி கழிக்காமல் இருந்தால் போதும் என்பது இளைஞர்களின் மனசாட்சியாக என்னுடைய குரல். நிறைவாக ஒரு கவிதை, சிறையில் வண்ணங்கள் அப்பிக்கொண்டு மலர்களை ஈர்த்து கொள்ளும் பட்டாம்பூச்சிகள் நடுவே, சிறையில் வண்ணங்களை அப்பிக்கொண்டு மலர்களை ஈர்த்து கொள்ளும் பட்டாம்பூச்சிகள் நடுவே, தனக்கான தேனை, தனக்கான தேனை வண்ணமிழந்த ஒரு கருவண்டும் பருகி கொண்டுதான் இருக்கிறது. இங்கே யாருக்கு என்ன தேவையோ, கவிஞர் சுமையா அவர்கள் எழுதின கவிதை, இங்கே யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொள்வதற்கான காலம் சிறிது நாட்கள் ஆகும், தேவைப்படும் பொழுது தேடப்படுவீர்கள், தேவைப்படும் பொழுது தேடப்படுவீர்கள், காத்திருங்கள். காகைக்கு கூட ஒரு அமாவாசை கிடைக்கிறது, மனிதர்களுக்கு கிடைக்காமலா போகும் வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.